நான் வந்து ஒரு கொலையாளி நீ சொல்லியிருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி நீ கொலையாளி நீ சொல்லியிருக்கமா, என் கிட்டக்க இதுக்கான ப்ரூஃப் இருக்குது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க, சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நான் அந்த இஃப்ரானும் பிரியாணி மேனும் சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய வாரே போயிட்டுருக்கு. பிரியாணி மேனோட ஆர்மி வந்து இஃப்ரானை கலாய்க்கிறதும், இஃப்ரானோட ஆர்மி ஃபுட்டீஸ் வந்து பிரியாணி மேனை சாப்பிட்றதும் அப்படி மாற்றி மாற்றி சண்டை விட்டுக்கிறாங்க. யூடியூப்லேயே மில்லியன்ஸில் சண்டை போட்டுட்ருக்க மிகப்பெரிய யூடியூபர் ரெண்டு பேர் தான். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்மகிட்ட என்ன பண்ண மெசேஜ் இருக்குது, இதெல்லாம் தேவையாக வேறு ஏதாச்சும் முக்கியமான வீடியோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் இதுவும் ஒரு முக்கியமான வீடியோ தான், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஃப்ரான் ப்ரோ, ஏன் ஒரு ஹிந்து பையனை ஒரு முஸ்லீம் பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அந்த 10 ரூபாய் பிரியாணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்கிறாரு? இந்த ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தோமே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, இந்த வீடியோ நம்ம எதற்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு. அதாவது பிராங்க் வீடியோ ஒன்று பண்ணியிருக்காப்ல இஃப்ரான், வருஷம் வருஷம் பண்ணுவார் போல. இந்த வருஷம் வருஷம் பண்ணக்கூடிய பிராங்க் வீடியோ யாரை வச்சு பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஹிந்து பையனை வச்சு ஒரு முஸ்லீம் வேடம் போட்டு பிரியாணி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காப்புல. இதை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி போகுது ப்ரோ. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ப்ரோ, இஃப்ரான்ற ஒரு பேர் முஸ்லீம் பேருன்றனால இவர் இதாக கோர்த்து விடுறாரு ப்ரோ அப்படின்னு யோசிப்பீங்க. அது கிடையாது, உள்ளுக்குள்ள மேட்டர் இருக்கு. கஃபே அமீன், இது வந்து கஃபே அமீன் நூராணி ஹாட் அண்ட் ஸ்பைஸ் புகாரி ஹோட்டல் பிஸ்மி. ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருப்பாங்க, ஸோ வடச்சனையில் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆக்டர் வந்து இஃப்ரான் கூட ஒரு விளாக் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏதோ ப்ரொமோஷன் வீடியோ அந்த மாதிரியா பண்ணுவாப்பில் அவர் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு ஒரு வீடியோ பண்ணிட்டு இருப்பாரு, பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய அரசியல் பொலிட்டிஷியன் லீடர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ புது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, மதன் கோரில் அவங்களாம் மிகப்பெரிய ஆட்கள்லாம் யாரை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பொலிட்டிஷியனையும் கொண்டு வந்து இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. சீமான்ல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரோட முக்கியமான ஆட்களையும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் சிஎம் வச்சு பண்ணல, அதாவது சிஎம் பிரைம் மினிஸ்டர் இவங்களை மட்டும் வச்சு இன்டர்வியூ பண்ணலை வைங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சராக ஒரு ஆள் தான் அந்த ஐஸ்வர்யா. அவங்களை வச்சு ஒரு பிளாக்ல பண்ணும்போது இவர் போகக்கூடிய கடைகள் எல்லாமே அவங்களுடைய ஒரு கம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ஆட்களோட ஆளாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிரியாணி மேன் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இப்போ எதுக்காக இந்த கான்ட்ரவர்சி வந்திருக்கு அப்படின்னா, என்ன எப்படி நீ இந்த மாதிரி லேபிள் குத்தலாம், நான் வந்து இந்த ரிலீஜியஸ்ட்னு எப்படி நீ என்ன நீ ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் பொதுவாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி இஃப்ரான் அதுக்கு பதில் சொன்னோடனே இவர் என்ன சொல்லிட்டாரு, அப்படி பார்த்தேன்னா நீ என்னடா இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாப்புல, அதாவது ரெஃபரன்ஸும் காட்டுறாரு. ஏன் வேறு ஏதாவது கடைக்கு போயிருக்க வேண்டாம், ஏன் கூட்டி போகிற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்குள்ள ஏன் இந்த மாதிரி பேர்கள் இருக்கு, அதாவது உங்களை சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கிட்டே போய் வியாபாரம் பண்ணுறேன், எதுக்காக அந்த கடைகளை ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வி இருக்கிறாரு. ஒரு வீடியோவில் அடுத்தடுத்து வந்த 4 கடைகளுமே அது சம்மந்தப்பட்ட கடைகள் தான். ஸோ இப்போ இது சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தானே மக்கள் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வீடியோ. ஸோ இந்த 1.5 மணி நேரம் வீடியோ நான் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம், இதில் கண்டிப்பாக மெசேஜ் இருக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு உள்ளுக்கில் பற்றி சொல்லிச்சு. ஸோ அதனால் நம்ம பார்த்தோம், கண்டிப்பாக மேட்டர் மாட்டுச்சு. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆர் என் ரவி அவர்கள் வராங்கல்ல, ஆர் என் ரவி அவர்களுக்கும் தமிழ்நாடுகளுக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ரீசெண்டாக கூட நிறையா விஷயம் பார்த்துட்டு இருந்தேன், விஜயோட ஒரு ப்ரொமோஷனுக்காக விஜய் வந்து பொலிட்டிஷன் வரும்போது ஒரு நபர் யார் அந்த குள்ளா போட்டு ஒரு நபர் பேசியிருப்பார், நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கா, விஜய் வந்து இந்த மாதிரி பண்ண பார்க்குறாரு அப்படி ஓராச்சு, மக்கள் தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கள் வந்துச்சு அப்படின்னா ஆளுநர் ரவியும் பிரைம் மினிஸ்டர் அவங்களாம் பிஜேபிலாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாப்புல. இங்கேயும் இந்த இஃப்ரான் சம்மந்தப்பட்ட ஆட்கள் உள்ள வராங்க. இது வந்து கவர்னரை மீட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஊர் கவர்னர் ஆர் என் ரவியோட ஐடியாலஜியாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் திராவிடியனிசம். ஸோ உள்ளே வராங்க. இவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன, ஆர் என் ரவி அவர்கள் அவங்க வீட்டில் போய் நீ டீ குடிக்கிறது, அவங்க பார்ட்டிக்கு போகிறது, அவர் கூட பேசிக்கிறது, இதனால் நீ வந்து பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது அப்படின்ற மாதிரி இஃப்ரான் பற்றி பிரியாணி மேன் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடம் தான் தெரியலான இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. பிகாஸ் ஹீ இஸ் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி. பிஜேபி வந்துட்டு யாரு, அவங்க வந்துட்டு நார்த்ல என்ன பண்ணாங்க, எஸ்பெஷலி குஜராத்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு உனக்கு தெரியல அப்படின்னா, வீட்டிலேயே வைத்து விட்டேன். குஜராத்தில் இவங்கனால என்ன நடந்துச்சு, நார்த் சைடில் இவங்கனால என்ன நடந்துச்சு, அதெல்லாம் சொல்லி சொல்லி தெளிவாக பேசியிருக்காரு. கரெக்டாக பின் பண்ணுறாரு அந்த குஜராத்தில் நடந்தது என்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2002 நடந்த விஷயத்தை தான் அவர் அங்கே பின் பண்ணுறாரு.
அது எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப பேசணும். நிறைய பேரை பாத்தீங்களா இப்ப வரும்படி வார்த்தைகள்லாம் கான்ற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்றாங்க. சரியா நம்மள விஜய் ரசிகர் உட்காந்துக்கப்புறம் தொடுங்க. இதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் கடிச்சிங்கல்ல அப்ப அரசியல் கட்சி தொடங்கல. விஜய் ரசிகர் அங்க உட்காந்துக்கப்புறம் நீங்க தேன் கொண்ட கை வைக்கிறது தெரியாம நீங்க தொட்டுட்டு வச்சுங்களேன் லாங் ஆர்டர் பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன நடக்கும் கவர்னர் ஆட்சியில் இருந்து ரவி காத்துட்டு இருக்காரு மோடி காத்துட்டு இருக்காரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்க கை வச்சுன்னா ஆட்சி வரும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்க கை வச்சுன்னா ஆட்சி வரும். சின்ன பசங்க வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னா அது வெள்ளாம சேருது. இது வெல்றதுக்காக சேரும். சட்ட ஒழுங்கை பத்தி அதிகமா பேசுறாங்க. அது ஆட்சிக்கே குந்தகம் பிழைக்கும், ஆட்சி கலைப்பு, எமர்ஜென்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர், நிறைய செலிபிரிட்டி, நிறைய மிகப்பெரிய பொலிட்டீஷியன் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இதை பத்தி, இது சிமிலரான ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? எதுக்காக எல்லாருமே சிமிலரா ஒரே வார்த்தை பத்தி பேசணும்? இவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தொடர்பு இருக்காது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது. ஆனா விஷயம் பேசுறாங்க. காரணம் என்னன்னா இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுடைய கைடன்ஸ் கீழே தான் எல்லாமே நடக்கும். தலைமை ஒன்று சொல்லிச்சு அப்படின்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் கீழே இருக்கவங்களாம் பண்ணுவாங்க. தலைமையை வச்சு ஒரு சில விஷயத்தை பேச வச்சுருவாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பொறுப்புகள்ல இருப்பாங்க அந்த பேச்சாளர்கள், அது தீப்பொறி பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படி சீமான் வந்து இதோட ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அது ஒரு பிசுறு கொசுருண்டுட்டு இருந்தாரு. வெளியே வந்தா அந்த பொண்ணுலாம் வீரப்பெண்மணி சிங்கப்பெண் சொல்றாப்புல வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வாட்ஸ்அப் கால் வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிசுறு கொசுருண்டுட்டு இருக்காரு. ஐயோ கொடுமை பண்றாங்க. ஸோ இந்த சீமானவங்க கட்சி பார்த்தீங்கனாலே மக்களை ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும், அதாவது தமிழர்களை வந்து ஒரு கட்டுப்பாடுகள் வைக்கணும். தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் வெறிய ஊட்டி பெருமை, முன்னோர்கள் பெருமை பெருமைன்னு சொல்லி பெருமைக்கு எருமை வைக்கிற கதையை செஞ்சு ஒரு கூட்டத்தை கட்டமைக்கணும். ஏன்னா ஒரு தலைவனுக்கு பின்னாடி, ஒரு ஆட்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேருது அப்படின்னா அவனுக்கு ஒரு மார்க்னு வச்சுக்கோங்களேன். என் பக்கத்தில் ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்ணுறாண்டா அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட், ஒரு மார்க்கு, ஒரு ரேட்டு. அதே மாதிரி ஒரு 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு. அதே மாதிரி கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்கலாம் சொல்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு ரேட்டு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது யார் தெரியுமா? போப் அவர்கள் இருப்பார்ல வேட்டிக்கன்ல, அவர் தான். ஸோ அவருக்கு நிகராக இப்போ உருவாக்குறதுக்காக தான் நம்மளுடைய நித்யானந்தா வந்து கைலாசங்க ஒன்று உருவாக்குறாரு. இந்துக்களின் கைலாசா இதை இந்துக்களின் வேட்டிக்கன் தான் நாங்கள் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அவர் ஒரு விஷயமா உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் காரணம் என்ன? மக்கள் யார் பக்கம் அதிகமாக சுற்றுறாங்க, யார் பக்கம் கீழே கண்ட்ரோல் இருக்காங்க? அல்டிமேட் மக்களின் கண்ட்ரோல். அவன் சொன்னால் அத்தனை மக்களுக்கு போய் சேரும், அவன் சொன்னால் அத்தனை மக்களுக்கு கேட்பான். ஸோ இதுதான் மேட்ரு, கண்ட்ரோல் தான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி சினிமா பிரபலங்கள்லாம் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, அவங்கள ஏன் இவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஏன் சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்தாலும் ஜெயிக்க முடியுது? காரணம் மக்கள் பக்கம். மக்கள் யார் பக்கம் ஓடுறாங்களோ அவனை தான் அவங்க காய் நடத்துவாங்க. இந்த மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. இவர் இந்த குஜராத் கலவரத்தை பற்றி பேசுகிறாப்புல இங்கே நம்ம சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா ராமர் அப்படின்ற வார்த்தையில் உள்ள துணிக்கிறாரு. ராமர் தான் அது திராவிட ஆட்சி அந்த ஆட்சி அங்கிட்டு இந்த வார்த்தை வருது. எல்லாருமே சிம்லராக ஒரு பாயிண்டில் வந்து நிற்கிறாங்க. இப்போ பங்களாதேஷில் என்ன நடந்துட்டுருக்கு கொஞ்சம் நியூஸ் தட்டி பாருங்க. பல விஷயங்கள் வெளியே வராது, இன்டர்நெட் கட் பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபுல்லாக லாக்டவுன் மாதிரி ஆகிட்டாங்க. பயங்கரமான ஒரு புரட்சி நடந்துகிட்டு இருக்கு பங்களாதேஷில். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும் ஏன் அது மாதிரி நடக்குது அப்படின்னா, சுதந்திரத்தோட முன்னாடி யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களுக்குலாம் இட ஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இளைஞர்களுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, திறமை இருந்தும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஆரிஜின்லேருந்து போனோம்னா பல சிக்கல்கள் இருக்கும், பல துணுக்குகள் இருக்கும், காரணம் வேறையாக இருக்கும். மக்கள் புரட்சி பண்ணணும்னால தான் மேட்ரு. அது என்ன மாதிரி ஒரு காரணத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. இந்த மாதிரி விஷயத்தை இந்த இந்த டைமிங்கில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி ஒரு 20-25 வருஷம் கழிச்சு பிரச்சனையாக மாறும், அந்த பிரச்சனையை வச்சு நம்ம அங்கே அன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெச் போட்டுருப்பாங்க. அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் மைனியூட்டாக போனோம்னா பெருசாக இருக்கும். நம்ம பங்களாதேஷுக்கு போகணும், முதல்ல நம்ம பஞ்சாயத்தை பார்ப்போம். ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலி. ஒருத்தர் அதானி வந்து 6060 கோடி வருமானம் ஈட்டியிருக்காரு, இங்கிட்டு 900 கோடி வந்து இழந்துருக்காரு. ஒன்று 1000 ஈட்டிருக்கு, ஒன்று 900 இறங்கியிருக்கு, ரெண்டு ஒரே ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னா மேலே ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு புரியும். பல பேர் இப்போ புதுசாக வந்து நாங்கள் வந்து இது பண்ணுறோம், நாங்கள் வந்து ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படிலாம் போகிறாங்க. கை விஷயத்த சொல்லிக்கிறேன், அந்த ட்ரேடிங்கிறதே மிகப்பெரிய ஸ்கேமு. அதில் ஒரு சிலவனுக்கு வாழ்வு, ஒரு சிலவனுக்கு சாவு அப்படின்னு இருக்கும். அது வந்து இந்த கணக்கு புரியணும், இவங்களுடைய வந்து இவங்களுடைய நகர்வுகள் புரியணும். இந்த ஸ்கேம்னு சொல்லி ஒரு படம் வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நடக்கக்கூடிய இந்த மெசேஜ் தான், தகவல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் சம்பாதிச்சிட முடியும். அதாவது இந்த ட்ரேடிங்கில் தகவல் இல்லை அப்படின்னா உங்கள் காசை இழக்கிறதுக்கு 1000% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தகவல் தான், அதாவது இங்கே இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் நீ சம்பாதிக்க முடியும் ட்ரேடிங்கில். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் அதுக்கு போய் காசை விட்டு வேஸ்ட் ஆகுறீங்க? அதேமாதிரி இந்த ரம்மி சர்க்கிள், எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, இந்த ரம்மினால 3000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் விஷயங்கள் நான் பார்த்துருக்கோம். இப்படி பார்த்துட்டுமே எப்படி இந்த ரம்மி இந்த மாதிரி கேம்லிங் ஆப்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே எப்படி போய் சம்பாதிக்க ட்ரை பண்ணுறீங்க?
அந்த அளவுக்கு தான் அவங்க மூளை வேலை செய்யுதா இல்ல வேற எதுவும் நடக்குதா? இங்க இப்ப ரீசெண்டா ஒரு மேட்டர் நடந்துச்சு. என்ன பண்ணாருன்னா, திருவள்ளுவருக்கு வந்துட்டு காவி துணி போட்டு திருவள்ளுவர் வந்துட்டு ஒரு சந்தான என்னது என்னது சந்தான தர்மம் அது என்ன தர்மம்? உதயநிதி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், சனாதான தர்மம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுக்குதான் பயங்கரமான ஒரு விஷயம் போச்சு. இங்கிருந்து நார்த் வரைக்கும் பயங்கரமா விஷயம் போச்சு. பயங்கர பிரேக்கிங் நியூஸ் நிறைய நடந்துச்சு. பல நியூஸ் சேனல்ஸ்ல பேச ஆரம்பிச்சாங்க. பெரிய ஒரு சூடான டாபிக்கா போச்சு. அதே வார்த்தையை இவர் பேசுறார். திராவிடத்துக்கு கையில தான் இருக்காரு இவர், திராவிடத்தோட ஃபேவரா தான் பேசுறாப்ல. ஸோ அந்த திருவள்ளுவருக்கு காவி வேஷம் பூசணும்னு இவருக்கு மனம் ரொம்ப நொந்துருச்சோம். நம்மளுடைய தமிழ் புலவர எப்படா பண்ணுவீங்க? இப்ப நான் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாலும் பேசல, திராவிடத்துக்கு அகேன்ஸ்டாலும் பேசல, ரெண்டு பேருமே ஏமாத்திக்கிருக்காங்கன்னு சொல்ல வந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு இவங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கீழ்மட்ட லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், சாதாரண ஆட்கள் யூடியூபர் பார்ப்பாங்க, இவனை பாக்குறதுக்கு ஒரு 100,000 பேர் இருப்பான், அவனை பாக்குறதுக்கு ஒரு 100,000 பேர் இருப்பான். மாணவர் திடீர்னு எப்படி இறங்குறாங்க காலத்துல? இந்த மாதிரி விஷயத்த மைண்ட்ல டோபமைன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறக்குவாங்க. சினிமாவில் எப்படி இந்த இதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் தப்புலன்னு சொல்லிட்டு தவறான விஷயத்தை எப்படி பூத்தி இதெல்லாம் நார்மலாக ஜென்ரலைஸ் ஆகிறாங்க, இல்லை எப்படி இந்த எல்ஜிபிடி இந்த மாதிரிலாம் விஷயத்த எல்லா வெப்சீரிஸ்லையும் எல்லாத்துலையும் காட்டி காட்டி இதெல்லாம் காமன் தான் போல அப்படின்னு நம்ப வச்சிடறாங்க. இல்லாத ஒரு விஷயத்த ஒரு தலையில் இருக்குன்னு நம்ப வச்சு ரோட்டில் கொண்டாட ஆகிறாங்க. அதே யாரு கோயம்புத்தூரா இருக்கட்டும், எல்ஜிபிடி இந்த வானவில் கூட்டம் கூட்டுறாங்க, இல்லை இந்த கருமத்தை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த காலத்தில் எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் நடந்துட்டு இருக்குது. காரணம் என்ன? சினிமா சினிமாக்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்த அவங்க தலையில் திணிச்சு அது உண்மை நம்ப வச்சு அதை ரியல் லைஃப்பில் செஞ்சு முடிச்சிடறாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்காம தற்கொலையாக திருப்பீங்க, நான் என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் இருக்க வரைக்கும் எப்படி வந்து நம்மளோட தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி உருப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நீ தமிழ் யூடியூபர் கிடையாது, தமிழ் கம்யூனிட்டியை பற்றி பேசுகிறாப்புல, தமிழ் கம்யூனிட்டி யூடியூபர் பற்றி பேசுகிறாங்க. மொதல் இஃப்ரான் வந்து தமிழ் கம்யூனிட்டி யூடியூபரோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி ஆளே கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரு செட்டார் கூட்டம் இருக்காங்க. இதை ஜேகே தமிழ் அப்புறம் இன்னும் 5 பசங்க இருக்காங்க. ஒரு எல்லா பசங்களுமே ஒரு மாதிரி எலைட்டாக இருப்பாங்க. ரொம்ப கீழ்மட்டத்தில் அந்த யூடியூபர்ஸ் தான் கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் நல்லா படித்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபினான்சியலாக செட்டில் ஆன ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க. இவங்க எப்படிலாம் சப்ஸ்கிரைபரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 500K மேலே தான் இருக்கும். இவங்க வந்து கீழே இருக்க ஒரு ஆளையோ இல்லை ஒரு சாதாரண ஆட்களையோ சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்க குரூப்பில் ஒரு எலைட் மாதிரி ஒரு குரூப்பாக இருக்கானுங்க. இப்போ கூட பார்த்துருப்பீங்கல்ல, மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு A2D பேனர் வைக்கும் போது ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சா? இந்த குரூப் ஃபுல்லாக அப்படி தான். இவங்க ஒரு ஒரு மாதிரியான ஒரு கூட்டமாக இருக்காங்க. கல்ட்டு மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. பிரியாணி மேன் சொல்கிறாப்புல இப்போ நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்டை சேர்த்து போட்டு விட்டுவான் சார். சொல்ல சொன்னேன் ஐயா சாமி சார். என்ன ஒரு விஷயம் பண்றாருன்னா, இஃப்ரான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கீழே இருக்க இந்த மாதிரி யூடியூபர்ஸ் ஆக யூடியூபர்ஸ் எல்லாம் கூட்டி பார்ட்டி மாதிரி வச்சு நல்லா செலவு பண்ணுவோம் அப்படியா. அதுக்கப்புறம் இஃப்ரான் ஏதாச்சும் தப்பு பண்ணி ஏதாவது மாட்டிக்கிட்ட வச்சுக்கிட்டாருன்னா அவங்க பேச மாட்டாங்கல்ல. ஏன்னா ஒரு சக யூடியூபர் பற்றி இன்னொரு யூடியூபர் பெரிய யூடியூபர் பேசினாதான் அது சென்சிட்டிவாக மாறும். யூடியூபர் கம்யூனிட்டியில் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் யூடியூபர்ஸ் பேசினா பயங்கரமாக போகும், உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரி தான் மதன் இருக்காங்க, பப்ஜி மதன். அவரை பற்றி நம்ம சாட்டை தூரம் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பேசினாப்புல அதை பேசக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன விஷயம்ன்றத தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த விஷயத்த எந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக மதன் கௌரியை தூக்கிட்டு பப்ஜி மதன் தூக்கி உள்ள வச்சாங்கன்றத ஒரு விஷயத்த சாட்டை தூரம் பண்ணி பேசியிருப்பாப்புல, அதை தேடி பாருங்கள். அதே விஷயம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. யூடியூபர்ஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம், அடுத்தடுத்து யூடியூபர்ஸை வச்சு பல மூக்கள் நடத்துவாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய யூடியூபர்ஸ் தான். இப்போ ஏகப்பட்ட ஃபேவரான யூடியூபர்ஸ் இருப்பாங்க. கம்யூனிட்டி பேசுகிறவன், வரலாறு பேசுகிறவன், சமைக்கிறத பற்றி பார்க்குறவன், இந்த மாதிரி எல்லா தரப்பான மக்களும் யூடியூப்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேவரான ஒரு ஹீரோ இருப்பான், அவங்க ஃபேவரான ஒரு ஆள் இருப்பான். டிடிஎஃப்ல இருந்து எல்லாருமே இருப்பாங்க. அவங்களெல்லாம் வச்சு காய் நடத்துவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக காய் நடத்துவாங்க. இது எல்லாம் ஒரு புள்ளியில் நிற்கும். அங்கே தான் குஜராத்தில் நடந்தது சொன்ன அந்த விஷயம் நடக்கும். பிஜேபி வந்துட்டு யாரு, அவங்க வந்துட்டு நார்த்ல என்ன பண்ணாங்க, எஸ்பெஷலி குஜராத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஆனால் இது எல்லாமே எதிர்ச்சியாக நடக்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் கொண்டு வரப்பட்டிருக்கும். யாராலையுமே அதை நிரூபிக்க முடியாது. ஏன்னா காட்சி அமைப்புகள் அவ்வளோ அருமையாக போயிட்டுருக்கும். நான் சார்பாக செஞ்ச சம்பவத்தை நியூஸில் பாரு, ஏன் ஆப் பண்ணிட்டா நீ இருந்தால் ஓர மொக்காரு, எதுக்கு இந்த வார்த்தை வருது? நம்ம ஊர் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறவர நம்ம பெரியார் பேரை வந்துட்டு மென்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவர் கூட போயிட்டு டீ குடிக்கிறார். இப்ப கமெண்ட்ரி யூடியூபர்ஸ் அப்படின்ட்டு தமிழ்ல ஒரு சில பேர் தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறது, நாளைக்கு இவ ஏதாச்சும் வந்துட்டு எதையாச்சும் சூப்பரானு வச்சுக்கோங்களேன், அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. அல்டிமேட்டா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இஃப்ரான் வந்து ஒரு சங்கி கூட்டத்துக்கு அடிவிட்டுறாப்புல, அதாவது ஆளுநர் ரவி இருக்காருல்ல, அவரோட ஒரு பி டீம் சி டீம் டி டீம்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காப்புல செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் இங்க ப்ரொஜெக்ட் பண்ண வராரு. இங்க இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, திராவிட கொள்கை பகுத்தறிவு கூட்டம் நாங்கள் அப்படின்றத இவரே டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. ஸோ பெரியார் அவர்களெல்லாம் இழிவா பேசணும், பெரியாரோட வார்த்தையே
ராமசாமி அவர்களோட பேரே ஒரு வாய் திறக்க மாட்டாரு, அப்படி இருக்க ஒரு ஆளுநர் ரவி கூட நீ எப்படி போய் டீ குடிப்ப அப்படின்னு கொந்தளிக்கிறாரு. திராவிட ரத்தம் ஓடுது போல அவருக்குள்ள. சோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன், ரெண்டு பேரும் நீங்க ஏமாத்தி நாசக்கணாகிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவு பகலவர் இருக்காருல்ல, அவருடைய ஆதி வரலாறு ஆதி புக்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க, அவருடைய பல விஷயங்கள் தூர்வாரி பாருங்க. இதுக்கு நீங்க எவ்வளவு பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்கும், இந்த மத கலவரங்கள்லாம் பண்றாங்க இல்ல, இது பார்க்கவும் உங்களுக்கு எவ்வளவு கொடூரமா இருக்கு, இவங்களா இப்படி இருக்காங்க, மாட்டத்துலாம் கூட அடிக்கிறாங்க கொள்றாங்க அப்படின்னு பாக்குறோம்ல. ஆனா இவங்களை நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, யுனெஸ்கோ அவார்ட்லாம் நம்ம கம்ப்ளைண்ட், அவரை கொஞ்சம் சேர ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா கரும கரும என்ன தடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்க திரும்புங்க, கரும கரும என்ன இப்படி நாருது, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. நம்ம லைட்டாக தேடி பார்த்துட்டு இருக்கோம், அப்படியே இவ்வளோ விஷயம் இருக்கு நமக்கு தெரியுது, இதில் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரு காமெடி இருக்குங்க, அதுலேருந்து அப்படிச்சுக்க அது ஒன்றும் எல்லாத்தையும் போட்டு போயிரு, அந்த மாதிரி தான். ஆனால் அப்படி இருக்க ஆட்களை இங்கே வந்து எப்படி டெவலப் பண்ணி எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் மண்டலை வரைக்க வச்சிட்டாங்கல்ல, காரணம் என்ன, இதுக்கு பேர் தான் பவர்னு சொல்கிறது, மீடியா பவர். சோசியல் மீடியாவில் சொல்ல சொல்லி அடிக்கடி சொல்லி சொல்லி பகுத்தறிவு பகுத்தறிவு சொல்லி சொல்லி மண்டலை ஏற்றி பகுத்தறிவு ஒரு விஷயத்தை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததே பெரியார்னு சொல்லி இன்னும் ஒரு 50 வருஷத்தில் ஆக்கிடுவாங்க. அப்போ சிவிலைசேஷன் எப்போ உருவாச்சுன்னு சொல்லி தெரியுமா, ஜீசஸ்க்கு முன் ஜீசஸுக்கு பின், ஜீசஸ் உருவாகும் போது ஜீசஸ் தான் மனிதர்களே படைச்சாருன்னு சொல்லிடுவாங்க. இதே ஜீசஸ் தான் நீங்கள் கொண்டு வரேன் அப்படின்னா, நம்ம பிரியாணி மண் இருக்காப்புல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் வேளாங்கண்ணி மட்டும்தான் போயிருக்கேன், என் குறிக்க வேண்டிய விஷயம் நான் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன் அப்படின்னு இவர் வந்து நான் வந்து புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இடைப்பட்ட காலத்தில் ஊடால மூக்க நுழைக்கிறது யார் அப்படின்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் இது எல்லாத்தையும் ஒரு போர்வையில் கோர்த்து பாருங்க. எம்மதமும் சம்மதம், இனம் என்ன பிரிந்தது போதும், அதை பிரிக்கிறதுக்காக வேலை பார்க்குறாய், இவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது. இதோட இந்த சிந்தனைகள் பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்லைக்கணும் ஆளில் போட்டு எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவனுக்கு என்ன தான் முயற்சி பண்ணாலும் நாம தெளிவாக இருக்கணும், எல்லாத்தையும் வெளியே இருந்து நீங்கள் போடுற சண்டையெல்லாம் வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒதுங்க எதுலையும் தள்ளிடாதீங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு எதை வேலை கருப்பாடு. சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ், Who is this guy?